தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ரஜினிகாந்த் மற்றும் ஈஸ்வரி ராவுடைய நடிப்பில் பாரஞ்சித்தின் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையில் முரளியின் ஒளிப்பதிவில் வெளியாகியிருக்கும் காலா திரை விமர்சனம். மும்பை தாராவில தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு ரஜினி. மகன் மருமகள் அப்படின்னு எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மும்பையில பெரும் புள்ளியாகவும் கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய நானா படேகர் தாராவி பகுதியில இருக்கக்கூடிய குடிசை மக்களை திரட்டிட்டு அங்க அடுக்குமாடி குடியிருப்பா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு சம்பத் மூலமா கட்டுமான பணியில ஈடுபடுறாரு நானா படேகர். தனியா ஒரு அமைப்பு வச்சு மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிட்டு இருக்க ரஜினியுடைய இளைய மகன் சம்பத்தை தட்டி கேட்டு போராட்டம் நடத்துறாரு. இதனால அங்க ஒரு பிரச்சனை வருது. ரஜினி வந்து சம்பத் ஆட்களை அடிச்சு விரட்டுறாரு. அதுக்கடுத்ததா எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. இதுல நானா படேகர் சார்பா நின்ற சம்பத்தை ரஜினியுடைய ஆள் தோற்கடிச்சு வெற்றி பெறாரு. இதனால அசிங்கப்படக்கூடிய சம்பத் ரஜினியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில ரஜினியுடைய முன்னாள் காதலியான ஹீமா குரோசி வெளிநாட்டுல படிச்சுட்டு தாராவுக்கு வராங்க. இவங்களும் தாரால இருக்கக்கூடிய குடிசைகளை அழிச்சிட்டு அடுக்குமாடி குடியிருப்பா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய திட்டத்துல மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்ல அப்படின்றதுனால ரஜினி இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில தாராவிய அழிக்க நினைக்கக்கூடிய நானா படேகரையும் ஹீமா குரோசியும் ரஜினி எப்படி சமாளிச்சாரு, தாராவி மக்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதாங்க படத்துடைய கதை.